இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அறிவோம் ஜோதிடம் பார்ட் 1 பகுதியில் 12 ராசிகளுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஜோதிடத்திற்கு நேத்திரம் என்ற மற்றொரு பெயர் உண்டு. நேத்திரம் என்றால் கண். மனிதனுக்கு வழியை காட்டக்கூடியது கண். அதே போன்று வரப்போகும் காலத்தையும் நிகழ்ச்சியையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள உதவுவதால ஜோதிடத்திற்கு நேத்திரம் என்ற மற்றொரு பெயர் ஏற்பட்டது. ஒருவர் ஜோதிடம் கற்க வேண்டும்னா ஜோதிடத்தை முக்கியமாக 3 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். முதல் பிரிவு ஜோதிட கணித முறை, இரண்டாவது பலன் அறியும் முறை, மூன்றாவது பலன் சொல்லும் முறை. ஜோதிட கணித முறை என்பது வானசாஸ்திரம் சம்பந்தப்பட்டது. வானவெளியில உள்ள கிரகங்கள், நட்சத்திர ராசி மண்டலங்கள் ஃபங்க்ஷன் ஆகும் மெத்தடையும் அவைகளுடைய அமைப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு ஜாதகம் கால்குலேட் செய்வதற்கு உதவும் கணித முறை. சூரியனை மையமாக வச்சுத்தான் அனைத்து கிரகங்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன. ஒரு புள்ளியை மையமாக வைத்து ஒரு முழு வட்டம் வரைஞ்சன்னா 360 டிகிரி இருக்கும். சூரியனை சுற்றி வானவெளியில 360 டிகிரி இருக்கும். நாம் பூமியில பிறந்ததால பூமியை மையமாக வைத்து பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆக வைத்து ஜாதகம் கணிக்கப்படுகிறது. பூமியை மையமாக வைத்து வானவெளியில கிழக்கு மேற்காக 360 டிகிரி ஒரு முழு வட்டமாக முதல்ல கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதத்தான் ராசி மண்டலங்கள் என்று ஜோதிடத்துல சொல்றோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் உள்ளன. 360 டிகிரிய 12 சமபாகமா பிரிச்சன்னா 360/12 ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி வரும். பூமியை சுற்றி கிழக்கு மேற்காக வரையப்படும் வட்டத்துல ஒவ்வொரு 30 டிகிரி வரையிலான ஏரியாக்கள் 12 ராசிகளுக்கான இடங்கள். நாம் அனைவருக்குமே எதற்காக தனித்தனியாக பெயர் வைக்கிறார்கள் என்றால் நம்மை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு தான். நாம் அனைவருக்குமே பெயர் என்ற ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவரை எப்படி அழைக்க முடியும்? வானவெளியில ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு தான் ஜோதிடத்துல 12 ராசிகளாக பிரித்தார்கள். ஒரு வட்டத்துல ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி என்று எதுவும் கிடையாது. வானவெளியில குறிப்பிட்ட இடத்தை அடையாளம் காண்பதற்காக ஆரம்ப புள்ளி 0 டிகிரிய மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த முறை அனைவருக்கும் பொதுவான முறை. கிரகங்கள் அனைத்துமே நீள்வட்ட பாதையில சூரியனை மையமாக வைத்து சுற்றுகின்றன. நாம் இருக்கும் பூமியை மையமாக வச்சுத்தான் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஜாதகம் நீள்வட்டமாக வரைஞ்சிச்சான் 12 சமபாகமாக பிரித்து எழுத வேண்டும். ஆனா கணித முறை வசதிக்காக ஸ்கொயர் ஷேப்ல ஜாதக கட்டங்கள் 12 சம பாகங்களாக பிரித்து எழுதப்படுகிறது. இந்த மாதிரி எழுதுவது நடைமுறைக்கு எளிமையாக இருக்கிறது. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஜாதக கட்டத்துல மையத்துல ஒரு புள்ளி வச்சன்னா வரைபடத்துல இதுதான் நாம் இருக்கக்கூடிய பூமி. இந்த புள்ளியை சுற்றி சிறிது இடைவெளியில 12 கட்டங்கள் இருப்பது, அதில் கிரகங்கள் இருப்பது நாம் பிறந்த அந்த நேரத்துல அந்த இடத்தை பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆக வைத்து வானவெளியில உள்ள கிரகங்களுடைய நிலைய குறிப்பதாகும். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஜாதக கட்டத்துல இடமிருந்து வளமாக மேல் பகுதியில இரண்டாவது கட்டமாக வருவது தான் எப்பவுமே ஆரம்ப ராசியான மேஷ ராசி. இதுல இருந்துதான் 0 டிகிரி ஆரம்பிக்கும். 0 டிகிரி முதல் 30 டிகிரி வரை மேஷ ராசி, 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை ரிஷப ராசி, 60 டிகிரி முதல் 90 டிகிரி வரை மிதுன ராசி, 90 டிகிரி முதல் 120 டிகிரி வரை கடக ராசி, 120 டிகிரி முதல் 150 டிகிரி வரை சிம்ம ராசி, 150 டிகிரி முதல் 180 டிகிரி வரை கன்னி ராசி, 180 டிகிரி முதல் 210 டிகிரி வரை துலாம் ராசி, 210 டிகிரி முதல் 240 டிகிரி வரை விருச்சிக ராசி,
240 டிகிரி முதல் 270 டிகிரி வரை தனுசு ராசி, 270 டிகிரி முதல் 300 டிகிரி வரை மகர ராசி, 300 டிகிரி முதல் 330 டிகிரி வரை கும்பராசி, 330 டிகிரி முதல் 360 டிகிரி வரை மீன ராசி. இந்த ராசி மண்டலங்கள் எப்பவுமே பர்மனன்ட். பூமி சூரியனை சுற்றுவதாலையும் தன்னைத்தானே சுற்றுவதாலையும் இந்த ராசி மண்டலங்கள் சனத்துக்கு சனம் மாறுவது போல தெரியும். நாம் பிறக்கும் பொழுது பிறந்த இடத்தை பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக வைத்து கணிக்கப்படுவதுதான் ஜாதக ராசி கட்டம். இப்ப சொன்ன இந்த முதல் பதிவுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் பதில் சொல்கிறேன். கற்க கர்சடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக.